அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். இன்னைக்கு நம்ம வாசிக்க போகும் சிறுகதையின் தலைப்பு நாத்தனார். கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இந்த சிறுகதை எழுதியவர் விந்தன் அவர்கள். வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். அண்ணம்மா, இந்த அதிசயத்தை கேட்டியா? என்னமோ, என் தம்பி வீட்டுக்காரி 2 மாசமா முழுகாம இருக்காளாம். அதுக்கு அவ பண்ணுற அட்டகாசத்தை பார்த்தா எனக்கு என்னமா தான் இருக்கு தெரியுமா? தலைய சுத்துதான், மயக்கம் வருதான், வாந்தி வருதான், இன்னும் என்னெல்லாமோ சொல்றா. ஏன்னா வீட்டு வேலையை செய்யறதுக்கு நான் ஒருத்தி இருக்கேன் இல்லையா என்றாள் கங்கம்மா. என்னமோ கங்கம்மா, அது முத முதல்ல உண்டாயிருக்கு, அறியாதது. உன் குழந்தை மாதிரி நினைச்சு பொறுத்துக்கிட்டு போயேன் என்றாள் அண்ணம்மா. போயும் போயும் நான் உன்கிட்ட நியாயம் கேட்க வந்தேன் பாரு என்று அவள் மேல் எரிந்து விழுந்து விட்டு அடுத்த வீட்டு ஆண்டாளிடம் தான் மேலே சொன்ன அநியாயத்தை தெரிவித்தாள் கங்கம்மா. அவள் அதை கேட்டுவிட்டு, வீட்டு வேலைக்கு வேற ஆள் இருந்தா அவ இப்படியும் இருப்பா, இதுக்கு மேலையும் இருப்பா, எல்லாம் அவ வீட்டுக்காரன் கொடுக்கற செல்லம் என்று கங்கம்மாவுடன் ஒத்து ஊதினாள் ஆண்டாள். கங்கம்மாவுக்கு பொழுது விடிந்தால் இதே வேலைதான். அவளுக்கு தன் தம்பி கந்தசாமியை பற்றியும் அவன் மனைவி வஞ்சியை பற்றியும் யாரிடமாவது குறை சொல்லவில்லை என்றால் பொழுது போகாது. பட்டணத்தில் வாழ்ந்து வந்த அவள் தன்னுடைய கணவன் மிலிட்டரிக்கு போய்விட்டதால் தம்பியின் வீட்டுக்கு வந்திருந்தாள். முதல் முதலில் அக்காளின் வருகையை அறிந்தபோது கந்தசாமி எவ்வளவோ சந்தோஷப்பட்டான். அக்கா வந்தால் தன்னுடைய மனைவி வஞ்சிக்கும் துணையாக இருப்பாள் என்று அவன் நினைத்தான். தான் இருக்கும் நிலையில் அவள் வருவதை பற்றி வஞ்சிக்கும் முதலில் அவ்வளவு சந்தோஷமாகத்தான் இருந்தது. அதெல்லாம் இப்போது பகல் கனவாகிவிட்டது. அவள் வந்ததன் பயனாக தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் அனுபவித்து வந்த தித்திப்பு கசப்பாக மாறியதுதான் மிச்சம். கங்கம்மாவுக்கு கபாலி என்று ஒரு பிள்ளை இருந்தான். பிள்ளை என்றாலும் பிள்ளை, மணியான பிள்ளை. அதன் வாய் 1 நிமிஷம் கூட அரைக்காமல் இருக்காது. அன்றைக்கு வஞ்சி கூழுக்காக கம்பு மாவு அரைத்து கொண்டிருந்தாள். மாவு அரைக்கும் எந்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கம்பை போட்டு கொண்டிருக்கும் போதே கபாலி அதை அள்ளி அள்ளி தின்று கொண்டிருந்தான். தன்னுடைய உடல் வருத்தத்தை எவ்வளவோ சகித்து கொண்டு அந்த வேலையை செய்து கொண்டிருந்தாள் வஞ்சி. மனித இதயம் என்ன மண்ணாங்கட்டியா மாறுதல் அடையாமல் இருப்பதற்கு? கபாலி செய்ததை பார்க்க பார்க்க அவளுக்கு ஆத்திரமாக வந்தது. பச்சை மாவு இப்படி தின்னா வயிற்றுக்கு என்ன ஆகும் என்று கேட்டபடி அந்த பிள்ளையின் கையை பிடித்து தள்ளினாள். உடனே அவன் அழுது கொண்டே அம்மாவிடம் சென்று முறையிட்டான். இந்த மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தான் கங்கம்மா எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். திடுதிடுவென்று ஓடி வந்து, ஏண்டி உங்க அப்பா வீட்டு சொத்தா கெட்டு போச்சு? அந்த குழந்தைக்கு தன்னோட மாமா வீட்டில் அந்த மாவை எடுத்து தின்ன கூட சொந்தம் இல்லையா என்று அவள் வஞ்சியின் தாடையில் ஓர் இடி இடித்தாள். அந்த இடியில் வஞ்சி கீழே சாய்ந்து விட்டாள். சிறிது நேரத்தில் அங்கே வந்த கந்தசாமி, அக்கா அவ என்னத்துக்கு அப்படி படுத்து கிடக்கிறா என்று கங்கம்மாவை விசாரித்தான். அது என்னத்துக்கு படுத்திருக்கோ என்று அலட்சியமாக சொல்லிவிட்டு சென்றாள் அவள். இந்த சமயத்தில் கணவனின் குரலை கேட்டு முக்கி முனகிக் கொண்டே எழுந்தாள் வஞ்சி. என்ன உடம்புக்கு என்று வஞ்சியை விசாரித்தான் கந்தசாமி. உடம்புக்கு ஒன்றும் இல்லை, கூழுக்கு இந்த மாவு அரைச்சிக்கிட்டு இருந்தேன், என்னமோ தலைய சுத்துறா போல இருந்தது, அதான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டேன் என்றாள் வஞ்சி. வஞ்சி எப்போதுமே இப்படித்தான். அவள் வீட்டில் நடக்கும் சண்டை சச்சரவுகளை பற்றி தன் கணவனிடம் ஒன்றுமே சொல்ல மாட்டாள். அக்கா, அவளுக்கு தான் உடம்பு முடியலல்ல, நீயாவது அந்த மாவை கொஞ்சம் அரைச்சு கொடுக்க கூடாதா என்றான் கந்தசாமி. அரைப்பேண்டா, அரைப்பேன். ஏன், உன் பொண்டாட்டியை தூக்கி உன் பக்கத்தில் உட்கார வைக்கட்டுமா என்று கிண்டலாக கேட்டாள் கங்கம்மா. கந்தசாமி முகத்தை தொங்க போட்டு கொண்டான். அவன் மனதை மாற்றுவதற்காக, வெயில் அலைஞ்சிட்டு வந்திருக்கீங்க, கொஞ்சம் தயிரை போட்டு கூழை கரைச்சி கொண்டு வரட்டுமா என்று கேட்டாள் வஞ்சி. எடுத்துக்கிட்டு வா என்றான் கந்தசாமி. உள்ளே போய் பார்த்தால் தயிரை காணோம், அதை கபாலி காலி செய்திருந்தான். கேட்டால் பூனையின் மேல் பழியை போடுவார்கள், கேட்காமல் இருப்பதே நல்லது என்று தீர்மானித்து வெறும் கூழை கரைத்து கொண்டு வந்தாள் வஞ்சி. என்ன வஞ்சி, தயிர் இல்லையா?
இருந்தது, இப்ப பார்த்தா காணோம், பூனை குடிச்சிட்டு போயிருச்சு போல என்று தன் நாத்தனார் சொல்ல போவதை தானே சொல்லி வைத்தாள் வஞ்சி. அப்போது, இல்லை மாமா, நான் தான் எடுத்து குடிச்சிட்டேன் என்று சமர்த்தாக சொல்லிக்கொண்டே வந்தான் கபாலி. அட என் கண்ணு, நீ குடிச்சிட்டியா? சரி போ போ என்று தன்னுடைய வயிற்றெரிச்சலை வெகு லாவகமாக வெளியிட்டான் கந்தசாமி. அன்று வஞ்சியை பிரசவத்துக்காக அழைத்து செல்ல அவளுடைய அம்மா வந்திருந்தாள். அப்போது, நீங்க என்னத்துக்கு அழைச்சிட்டு போறீங்க? இங்கேதான் இருக்கட்டுமே, எல்லாம் நான் பார்த்துக்க மாட்டேனா என்றாள் கங்கம்மா. அவள் போய்விட்டால் வீட்டு வேலைக்கும் சண்டை போடுவதற்கும் ஆள் கிடைக்காதே என்ற கவலை அவளுக்கு. இது தெரியாத வஞ்சி, ஆமாம்மா, எனக்கு கூட அவரை விட்டுட்டு வர்றதுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. இங்கேதான் இருக்கேனே, எல்லாம் எங்க நாத்தனார் பார்த்துக்குவாங்க என்றாள். என்னதான் இருந்தாலும் நாலு பேர் நாலு சொல்லுவாங்கம்மா என்று சொல்லி வஞ்சியை தன்னுடனே அழைத்து சென்று விட்டாள் அவளுடைய அம்மா. வஞ்சிக்கு குழந்தை பிறந்து 3வது மாதம் நடந்து கொண்டிருந்தது. கந்தசாமி தன்னுடைய மனைவியை அழைத்து போக வந்தான். அவனுடன் போக வஞ்சிக்கு அத்தனை ஆசை. ஆனால் கங்கம்மாவை நினைத்த போது, அங்கே சென்று அவளுடைய வம்புக்கு ஆளாவதை காட்டிலும் இங்கேயே இன்னும் 2 மாதங்களாவது தொல்லை இல்லாமல் இருக்கலாமே என்று அவளுக்கு தோன்றியது. அதை குறிப்பாக கந்தசாமியின் காதிலும் போட்டு வைத்தாள் அவள். அவனுக்கும் அவள் சொல்வது ஒரு விதத்தில் நல்லதென்றே பட்டது. மறுநாள் கந்தசாமி தான் மட்டும் ஊருக்கு செல்வதற்காக கிளம்பிக் கொண்டிருந்த போது அவனுக்கு ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது இதுதான். அன்பு தம்பி கந்தசாமிக்கு அக்காவின் ஆசீர்வாதம். மிலிட்டரிக்கு போன என் கணவர் நேற்று திரும்பி வந்துவிட்டார். நேரே பட்டணத்திற்கு வந்த அவர் அங்கேயே தனக்கு ஒரு வேலை தேடிக்கொண்டு இங்கே என்னை அழைத்து போக வந்திருக்கிறார். இந்த கடிதத்தை கண்டவுடன் நீயும் வஞ்சியும் உடனே வந்து எங்களை அனுப்பி வைக்கவும். இப்படிக்கு அக்கா கங்கம்மா என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. இதை படித்ததும் வஞ்சி, இப்பவே நீயும் என் கூட புறப்பட வேண்டியதுதான் என்று துள்ளி குதித்தான் கந்தசாமி. அவனுடைய தோள்களை ஆசையுடன் பிடித்து தொங்கிக் கொண்டு, ஏங்க அந்த கடிதாசியில் அப்படி என்ன எழுதியிருக்கு என்று கேட்டாள் வஞ்சி. அக்காவின் கணவன் மிலிட்டரியிலிருந்து திரும்பி வந்துவிட்ட விஷயத்தை அவளிடம் சொன்னான் கந்தசாமி. அதை கேட்ட வஞ்சியின் முகம் சூரியனை கண்ட தாமரை போல் மலர்ந்தது. அதை பார்த்த கந்தசாமி நினைத்து கொண்டான், தன் சகோதரனின் மனைவி சந்தோஷமாயிருந்தால் எந்த நாத்தனாருக்கும் பிடிப்பதில்லை. ஆனால் ஏன் பிடிப்பதில்லை என்பதுதான் புரியவில்லை. கதை முடிவடைந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு சந்திப்போம். நன்றி.